சபரிமாலா ஜெயகாந்தனின் போராட்ட வணக்கங்கள். அனிதாவினுடைய மரணத்திற்கு திருமாவளவன் வந்து நின்றிருந்தார். அவருக்கு முன்னால் யார் வந்திருக்க வேண்டும் தெரியுமா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நின்றிருந்திருக்க வேண்டும். இவர்களெல்லாம் வர தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? இங்கு எல்லாமே சாதியாக இருக்கிறது. செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்றிருந்தார். அவருக்கு முன்னால் யார் வந்து நின்றிருந்திருக்க வேண்டும் தெரியுமா? ஆளும் கட்சி முதல்வரான இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து நின்றிருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாம் வர தயாராக இல்லை. இங்கு எல்லாமே சாக்கடை அரசியலாக இருக்கிறது. ரஞ்சித் அவர்களும் அமீர் அவர்களும் சீமான் அவர்களும் வந்து குரல் கொடுத்தார்கள். ஆனால் இவர்களுக்கு முன்னால் யார் வந்து குரல் கொடுத்திருக்க வேண்டும் தெரியுமா? கல்வி என்ற ஒன்றால், தமிழ் என்ற ஒன்றால் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு உயர்ந்து இன்றைக்கு இளைஞர்களின் மனதில் குடிகொண்டு இருக்கக்கூடிய சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் வந்து நின்றிருந்து குரல் கொடுத்திருக்க வேண்டும். நேர்மையற்றவர்களின் குரல் எல்லாம் இன்றைக்கு ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நேர்மையானவர்களின் குரல் இன்றைக்கு எல்லா இடத்திலுமே அமைதியாக இருப்பது இந்த தேசத்தின் சாபக்கேடாக நான் உணர்கிறேன். இது யாருடைய பிரச்சனை? திமுகவின் பிரச்சனையா? அதிமுகவின் பிரச்சனையா? விடுதலைகள் சிறுத்தை கட்சியினுடைய பிரச்சனையா? கிடையாது. இது கட்சிகளுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த கல்வி பிரச்சனை. ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து போராட வேண்டிய ஒரு பிரச்சனை. என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நாம் எல்லாம் இன்றைக்கும் இணைந்து இந்த கல்விக்காக போராடவில்லை என்றால் நாளைய இந்தியாவின் ஆன்மா நம்மை நிச்சயம் மன்னிக்காது. நண்பர்களே, அனிதா உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று கடைசி வரைக்கும் போராடினாள். ஆனால் வாழ்வில் போராட முடியாமல் நம்மையெல்லாம் எழுச்சி கொள்ள பெற செய்துவிட்டு இன்றைக்கு அவள் மறைந்திருக்கிறாள். இதற்கு சரியான நியாயம் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என்றால் வகுப்பறைகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் தெருவில் வந்து நின்று போராட வேண்டும். எத்தனை நாள் ஆனாலும் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது போல ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கிற வரைக்கும் நாம் போராட வேண்டும். அது என்ன அவசர சட்டம்? நீட் வேண்டாம் என்ற அவசர சட்டமா? நிச்சயமாக இல்லை. நீட் வேண்டும். எல்லோரும் நீட் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு ஆசிரியராகிய நான் சொல்லுகிறேன், உரக்க குரல் எழுப்புகிறேன், நீட் அவசியம் வேண்டும். எப்போது வேண்டும் தெரியுமா? இந்தியா முழுவதற்கும் ஒரே பாடத்திட்டம். தனியார் பள்ளி பிள்ளைகளும் சிபிஎஸ்இ பிள்ளைகளும் அரசு பள்ளி பிள்ளைகளும் அனைவரும் ஒரே பாடத்திட்டத்தில் படிக்கிறார்கள். அனைவருக்கும் ஒரே பாட புத்தகம் தான் என்று ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டு நீங்கள் நீட் தேர்வினை